பிஎஸ்சி காலேஜ் தமிழ்நாட்டில் ஒரு டாப் வரிசையில் இருக்க காலேஜில் இந்த காலேஜும் ஒரு பங்கு வகிக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயந்தான். இந்த காலேஜில் சீட் வாங்கிட்டால் நம்ம ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகிட்டோம்னு முடிவு பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இந்த காலேஜ் ஒர்த்து. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணும்னா 195 மேலே கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த காலேஜில் சீட் கிடைக்கும். அப்படி சீட் கிடைச்சா எய்டட் கோர்ஸ் நம்ம பண்ணோம்னா வருஷத்துக்கு ஒரு 60,000 ரூபாய்க்குள்ளே ஃபீஸ் வந்துடும் உங்களுக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமல். அதே வந்து நீங்கள் வந்து செல்ஃப் சப்போர்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 1,10,000 அந்த ரேஞ்சு தான் வரும் ஃபீஸு. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 90,000, டோட்டலாக ஒரு 2 lakh சுமார் தான் வரும் உங்களுக்கு. இந்த காலேஜோட டிஎன்ஏ கவுன்சிலிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 2600006. நீங்கள் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா உண்மையாலுமே அது உங்களுக்கு ஒரு பாக்கியம்தான். ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லை ட்ரிபிள் இசி இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணுனாவே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் கட் ஆஃப் பிசி ஓபிசியாக இருந்தால் ஒரு 185 மேலே இருந்தால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கோர்ஸுக்கே வந்து அந்த மார்க்னால் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் மற்ற கோர்ஸ்க்குலாம் என்ன மார்க் இருக்கும். 195 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசி இந்த மாதிரி கோர்ஸ் தான் கிடைக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி கம்யூனிட்டி இருந்தால் 175 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பெஸ்ட் கோர்ஸ்லாம் கிடைக்கும். அதாவது சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் உங்களுக்கு 160-145 இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் கூட 145 மேலே இருந்தால் கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்கும். அதே பிசி ஓபிசியாக இருந்தால் ஒரு 170 அந்த மாதிரி கட் ஆஃப் இருந்தால் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த காலேஜில் எந்த கோர்ஸ் படித்தாலுமே அதில் கண்டிப்பாக ஒரு ஒர்த் இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு இந்த காலேஜில் படிச்சுன்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கும் இந்த காலேஜில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் யோசிக்காமல் இந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் படிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல பிரகாசமாக இருக்கும். டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து 65% உங்களுக்கு ஒதுக்குறாங்க. இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையோட லெவலே மாறி போயிடும். மற்ற காலேஜில் நீங்கள் வந்து ஒரு டொனேஷன் கொடுத்து சேர்த்துக்கு இந்த காலேஜில் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொடுக்குறாங்க. இந்த காலேஜில் நீங்கள் டொனேஷன் கொடுத்து சேர்ந்தால் கூட அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கும். பிஇ பிடெக் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ். இங்கே வந்து பிஇ பிடெக்கு சாண்ட்விச் கோர்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா இந்த காலேஜ் சுற்றி பார்க்க தான் போகிறோம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கட் ஆஃப் அப்புறம் கவுன்சிலிங் பற்றிய டீட்டெயில் இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பிஎஸ்டி காலேஜை சுற்றி பார்க்கணும் இல்லை மற்ற காலேஜை நம்ம சேனல் மூலிமா பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய காலேஜுக்கு நேரில் போய் வீடியோ எடுத்து நம்ம லைவாக பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இது போன்ற வீடியோக்கள் நிறைய பார்க்கலாம். லைக் கொடுங்க, நாங்களும் லைக் ஆகும் உங்கள் மேலே. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றியும் ஒரு சில வீடியோக்கள் போடுறோம். உங்களுக்கு இது யூஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் பாருங்கள், இல்லைனா அந்த எஜுகேஷனல் சம்மந்தமான வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.